நீர்நிலைகள், காடுகள், மரம், செடி, கொடிகள், இது எல்லாமே வந்து இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகள் தான் இல்லையா. இது எல்லாமே வந்து உயிர்களுக்கு கிடைக்கும் பெரும் பேரு. உயர் பூமிய மலைகள், காடுகள், பசுமை புல்வெளிகள், நீர்நிலைகள், வயல்வெளிகள், பசுமையான தோப்புகள் என இயற்கையின் கொடைகள் கணக்கில் அடங்காதவை. அது மாதிரி இயற்கையின் கொடைகள் அப்படின்னு சொல்லும் போது என்னென்னலாம் பார்க்கணும்னா, மலைகள் இருக்கு, மலைகள் இருக்கு, காடுகள் இருக்கு, தோப்புகள் இருக்கு, வயல்வெளிகள் பார்க்குறோம், புல்வெளிகள் பார்க்குறோம், நீர்நிலைகள் பார்க்குறோம். இது எல்லாமே வந்து இயற்கையின் கொடைகள். இந்த மாதிரி இயற்கையின் கொடைகள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. அவற்றை உரிய வகையில் பயன்படுத்தி பாதுகாத்தும் அடுத்த தலைமுறையினருக்கு அளிப்பது நமது பொறுப்பு. இது எல்லாத்தையுமே பயன்படுத்துவதும் செய்யணும், அதே நேரத்தில் அதை பாதுகாத்து நம்ம தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு அளிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. எனவே நீர் மேலாண்மையின் தேவையை உணர்ந்து ஆக வேண்டிய காலகட்டங்கள். அதிலும் நீர் மேலாண்மை, நீர் மேலாண்மைனா என்ன, நீரை வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இப்போ இருக்கோம். ஏன் அப்படின்னா, நிறைய இடங்களில் வந்து நீர் பற்றாக்குறைகள் எல்லாருமே நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. அதனால நீரினுடைய மேலாண்மையை பற்றி நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கோம். படத்துக்குள்ள போதான், இது வந்து ஒரு கருத்தரங்க அழைப்பு. பள்ளி சுற்றுச்சூழல் மன்றத்தின் சார்பில் நடைபெறும் மாணவர் கருத்தரங்கம். தலைமை மாணவர் வெண்மதி, முன்னிலை தமிழாசிரியர் கலைச்செல்வி, கருத்தாளர்கள் மாணவர் ஆமினா, அவருடைய தலைப்பு நீர் மேலாண்மை. மாணவர் முகிலர், தமிழ் மக்களும் தண்ணீரும். மாணவர் வெற்றி, இன்றைய வாழ்வில் தண்ணீர் அப்படின்னு ஒரு கருத்தரங்கம் நடந்தது ஒரு பள்ளியில். அந்த கருத்தரங்கத்தை நம்ம இப்ப பாடமா பார்க்க போறோம். முதல்ல தலைமையிலே யார் பேசுறா அப்படின்னா, மாணவர் வேண்மதி. வணக்கத்திற்குரிய தமிழாசிரியர் அவர்களே, இனிய நண்பர்களே, வணக்கம். வான் சிறப்பு என்னும் தலைப்பில் 10 குறட்பாக்களை பாடிய வள்ளுவரையும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடிய இளங்கோவடிகளையும் வணங்கி என் உரையை தொடங்கினேன். அவங்க முதல்ல எதை பற்றி சொல்றாங்கன்னா, மழையின் சிறப்பை பற்றி சொல்றாங்க. வான் சிறப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய 10 பாடல்கள் எழுதியிருக்காரு திருவள்ளுவர். அதே மாதிரி இளங்கோவடிகள் அவருடைய பாடலில் முதல்ல கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் அப்படின்னு சொல்லி முதல் அடிகளில் கொடுத்துருக்காரு. அதற்கு வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன். நீரின்றி அமையாத உலகம் என்னும் நம் கருத்தை தெளிவாக பதிவு செய்துள்ளார் திருவள்ளுவர். அதாவது தண்ணி இல்லைனா உலகமே இல்லை அப்படிங்கிற தன்னுடைய கருத்தை வந்து திருவள்ளுவர் மிகவும் தெளிவாக பதிவு செய்திருக்கார் அப்படின்றாங்க. நீரே மனித வாழ்வின் அடிப்படை என்பதால் நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு வகையான நீர்நிலை வடிவங்களை உருவாக்கி நீரை பார்த்தார்கள். நீர் தான் வந்து நம்முடைய வாழ்க்கையிலேயே வந்து மிகவும் அடிப்படையான ஒன்று. ஏன் அடிப்படையான ஒண்ணு நீர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து உணவு தேவை, உணவு தயாரிக்கணும் அப்படின்னாலும் நீர் தேவை, அந்த உணவை வந்து விளைச்சல் பண்ணணும்னாலும் நீர் தேவை. இன்னொன்று, உணவு இல்லாம நம்மளால எட்டு நாள் வேணாலும் வாழ முடியும், ஆனா ஒரு நீர் இல்லாம நம்மளால வாழ முடியாது. அதனாலதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்மளுடைய அடிப்படை தேவைகள்ல முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா நீர் அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாமே உணர்ந்து நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்திலேயே வந்து சில நீர்நிலைகளை உருவாக்கி நீர்களை வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டுக்கும் பெய்கின்ற மழையின் அளவு கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கலாம், ஆனால் மழை வழங்கிய நீரை இத்தகைய நீர்நிலைகளை பாதுகாத்து தருகின்றன. ஒவ்வொரு வருடமும் வந்து மழையின் அளவு வந்து அதிகமாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். இப்ப ஒரு வருடம் வந்து மழை அதிகமா வந்து வெள்ளம் கூட வர மாதிரி இருக்கும். சில இடங்கள் நேரங்களில் வந்து என்ன ஆகுதுன்னா, மழையே இல்லாம வறண்டு போய் இருக்கு. அந்த மழைக்காலங்களில் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த நீரை வந்து நம்ம சேமிச்சு வச்சோம் அப்படின்னும்போது மழை இல்லாத நேரங்களில் நம்ம அந்த நீரை பயன்படுத்திக்கலாம். இது எல்லாத்தையும் பாதுகாத்து வைக்கிறதுக்கு என்ன பயன்படுகிறது அப்படின்னா, இந்த நீர்நிலைகள் தான் பயன்படுகிறது. மழையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் மகிழ்ச்சியாக வாழ பெருந்து நினைக்கிறது. இந்த மழை தான் வந்து பயிர் கூட்டம் அப்படின்னா, நம்ம விளைச்சல் செய்யக்கூடிய பயிர் வகைகள், அரிசி, தானியங்கள், பருப்பு வகைகள், இது எல்லாமே வந்து விளைச்சல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீர் அவசியம் இல்லையா. அந்த மழை தான் வந்து
பெருகுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கை வளர்கின்றன என்று மாங்குடி மருதனார் கூறியதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க மாங்குடி மருதனார் என்ன சொல்றாரு அப்படின்னா, மழை உழவுக்கு உதவியது. மழை வந்தால்தான் விவசாயம் பண்ண முடியுது. விவசாயம் என்பது உழவு. அப்ப உழவுக்கு வந்து மழை உதவுகிறது. விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது. நம்ம கொஞ்சமா விதைக்கிற விதைகள் வந்து ஆயிரக்கணக்கில் வந்து நமக்கு விளைச்சலை தருகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கி வளர்கின்றது. நிலமும் சரி, நிலத்தில் இருக்கக்கூடிய மரங்களும் சரி, எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம நம்பி வாழக்கூடிய மக்கள் வந்து நல்லா வாழணும் அப்படிங்கிற நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கத்துல தான் வளருது அப்படின்னு சொல்லி பாம்புடி மருந்தினர் சொல்கிறார். இக்கருத்தரங்கம் நீரை பற்றிய ஆக்கம் நிறைந்த சிந்தனைகளை முன்வைக்க இருக்கிறது. அதனால இந்த கருத்தரங்கத்துல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, நீரினுடைய ஆக்கம், நீர் வந்து என்ன நலம் பண்ணி எதுக்காக நம்ம நீரை சேகரித்து வைக்கணும் அப்படிங்கறத பத்தி புரிஞ்சிருக்காங்க. முதல் கருத்தாளராக நண்பர் காமினா அவர்களை நீர் மேலாண்மையின் தலைப்பில் உரையிடத்த அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெண்மதி சொல்றாங்க. அடுத்து ஆமினா சொல்றாங்க என்ன அப்படின்னா, எல்லோருக்கும் இனிய வணக்கம். மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறைவிடம். இவற்றும் முதல் இரண்டும் வேளாண்மையை ஆதாரமாக கொண்டவை. வேளாண்மையோ நீரை அடிப்படையாக கொண்டது அப்படின்றாங்க. அதாவது மனிதனுடைய அடிப்படை தேவை என்ன அப்படின்னா, உணவு, உடை, உறைவிடம். இதுவுமே மனிதனுடைய தேவைகள். அதுல உணவு சரி, உடையும் சரி, இது ரெண்டுமே நமக்கு தேவைன்னா, அது ரெண்டையும் செய்யறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நீர் அவசியம் அப்படின்றாங்க. அப்ப இந்த ரெண்டுக்குமே என்ன அவசியம், வேளாண்மை. அந்த வேளாண்மைக்கு என்ன அவசியம், நீர் அவசியம். மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றில் சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். மழை நீரா இருந்தாலும் சரி, ஆற்று நீரா இருந்தாலும் சரி, ஊற்று நீரா இருந்தாலும் சரி, அது வந்து சின்னதாகவோ இல்லை பெரியதாகவோ நீர்நிலைகள்ல வந்து நம்ம அதை சேகரித்து வைக்கணும். அதனை வேளாண்மைக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி அந்த சேகரித்த நீர்நிலைகள்ல இருந்து நீரை வந்து வேளாண்மைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. அந்த காலத்துல எப்படி எல்லாம் நீர்நிலைகள்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லும்போது, கட்டுக்கீரை, எனறு தோண்டி எனக்கு தண்ணி வச்சிருப்பாங்க. கம்மாய், சின்ன சின்னதா ஏரிகள் மாதிரி இருக்கக்கூடிய கம்மாய்கள், கழிவுகள், கால்வாய்கள், கடல், இங்கெல்லாமே வந்து நம்ம நீரை வந்து சேகரித்து வைக்கிறோம். ஒவ்வொரு வட்டாரத்தின் நில அமைப்பு, மண்வளம், மக்கள் தொகை ஆகியவற்றை கருத்தில் கொண்டே நீர்நிலைகளை வடிவமைக்கிறோம். அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வட்டாரத்திலையும் அந்த நில அமைப்பு எடை எப்படி இருக்கு, மண்வளம் எப்படி இருக்கு, மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு, அது எல்லாத்தையும் கணக்கில் வச்சுதான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீர்நிலைகளை எல்லாத்தையுமே வடிவமைத்தாங்க. இதில் ஏரிகளும் குளங்களும் பாசனத்திற்கான அமைப்புகளாய் பெருமளவில் பயன்பட்டன. இதுல அதிகமா என்ன பயன்பட்டது அப்படின்னா, ஏரிகள், குளங்கள். ஏரிகளும் சரி, குளங்களும் சரி, அதிக அளவுல அந்த காலத்துல பயன்படுத்திருக்காங்க. பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என்றும் அழைத்தார். பாண்டி மண்டலத்துலலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏரியெல்லாம் எல்லாரும் கம்மாய் அப்படின்னு அழைப்பாங்க. கம்மாய் என்பது வட்டார வழக்கு சொல்லுவாங்க. மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு உரை கிணறு என்றும், மக்கள் பருவம் நீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருணி என்று பெயர் சூட்டியுள்ளனர். இதுலயே வந்து ஒரு மணற்பாங்கான இடத்துல தோண்டி அதை சுற்றி சுடுமண் வளைய வச்சு அப்படி எடுக்கக்கூடிய தண்ணியை வந்து என்னன்னு சொல்றாங்க, உரை கிணறு அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் பருகக்கூடிய நீர் இருக்கக்கூடிய நீர்நிலையை வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, ஊருணி அப்படின்னும் அழைத்தாங்க. தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கரிகால் சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையே விரிவான பாசன திட்டமாக இருந்தது. தமிழக வரலாற்றிலேயே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டது என்ன அப்படின்னா, கரிகால் சோழனால கட்டப்பட்ட கல்லணை தான் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து விரிவான பாசன திட்டமா இருந்தது. கல்லணையின் நீளம் 1080 அடியாகவும், அகலம் 40 முதல் 60 அடியாகவும், உயரம் 15 முதல் 18 அடியாகவும் இருக்கிறது. அது வலுவான கட்டுமான தொழில்நுட்பத்தால் இன்றும் பயன்படுவதோடு நமது வரலாற்று பெருமைக்கும் சான்றாக நினைத்திருக்கிறது. இருக்கிறதே பெரிய அணை கட்டியிருக்காங்க அப்படின்னா, கல்லணை தான் அப்படின்றாங்க. இது வந்து நம்மளுடைய வரலாற்றுக்கும் பெருமையை சேர்க்கக்கூடியதாகவும் இருக்கு. வலுவான
குரல்கால திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். மணியிலும் மண்ணும் மழையும் அணியிற காடும் உடையது அரண் என்னும் குரற்பாவில் நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளுள் நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர். இதுல வந்து ஒரு நாட்டுக்கு அரண் என்னென்னலாம் அப்படின்னு நீரு மண்ணு மழை காடு இது எல்லாமே தான் ஒரு நாட்டுக்கு அரண் சொல்றாங்க. அதுலயும் அவர் முதலில் எதுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காரு அப்படின்னா நீருக்கு தான் கொடுத்திருக்காரு. அப்ப இதுதான் முக்கியம் அப்படின்றத இங்க சொல்றாங்க. உணவெனப்படுவது நிலத்துடன் நீரே என்று சங்க பாடல் நீரின் இன்றியமையாமையை எடுத்து வைக்கிறது. அதே மாதிரி உணவெனப்படுவது உணவுன்றது வந்து நிலத்தோட நீரும் சேர்ந்ததுதான் அப்படிங்கிறத சங்க பாடல் வழியாகவும் எடுத்து வைக்கிறாங்க. இவ்வாறு தமிழர்கள் தண்ணீரின் தேவையை நன்றாக புரிந்து கொண்டு நீர் மேலாண்மையை அறிவியல் நோக்கில் கட்டமைத்தனர். அப்பவே வந்து தமிழர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா நீரினுடைய முக்கியத்துவத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீர் மேலாண்மையை வந்து அறிவியல் நோக்கத்துல கட்டமைத்தனர். அவற்றை இன்றைய கால சூழலுக்கு ஏற்ப வளப்படுத்துவதும் நம் அனைவரின் கடமையாகும். அப்ப அவங்க ஏற்கனவே கண்டுபிடிச்ச அந்த நீர் நிலைகளை எல்லாத்தையுமே பயன்படுத்தி அதை இன்னும் பெருசாக்குறதுதான் வந்து நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஆமீனா வந்து பேசி முடிக்கிறாங்க. அடுத்தது அரங்கத்தகவல். ஒரு நாட்டின் வளர்ச்சி போக்கை நெறிப்படுத்துவதே நீர் மேலாண்மைதான் என்பதை கருத்தாழத்துடன் நண்பர் ஆமீனா சிறப்பாக விளக்கினார். இவர் வந்து ஆமீனா என்ன பேசினாங்கன்றதை பத்தி அவர் சொல்றாரு. நாட்டின் வளர்ச்சிக்கு வந்து நீர் மேலாண்மை தான் மிகவும் அவசியம் அப்படின்றத வந்து ஆமீனா சொல்லியிருக்காங்க. இப்போது கேள்வி நேரம். பார்வையாளர்கள் வினாக்களை ஏற்படலாம் அப்படின்னும் அவங்க வந்து வினாக்களை எழுப்புறாங்க. இப்போது அடுத்த தலைப்பிற்கு செல்வோம். தமிழ் மக்களும் தண்ணீரும் என்னும் தலைப்பில் நண்பர் முகிலன் தமது கருத்துரையை முன்வைக்கிறார். தமிழ் மக்களும் தண்ணீரும் எப்படி எல்லாம் இருந்தாங்கன்றதை பத்தி சொல்றாங்க முகிலன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் வாழும் தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது. எனவே நீர் சார்ந்த தன் உணர்ச்சி தமிழக மக்களுக்கு மிகுதி. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே என்பது சொல் வழக்கம். இப்ப முகிலன் வந்து தமிழக தண்ணீரை பற்றி பேசுறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம வாழக்கூடிய இந்த தமிழ்நாடு வந்து எதுல இருக்கு அப்படின்னா வெப்பமண்டல பகுதியில இருக்கு. அதனால வந்து நீர் சார்ந்த உணர்ச்சி வந்து தமிழக மக்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வெப்பமண்டல பகுதியின் போது வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல தண்ணீரின் அவசியம் அதிகமா இருக்கும் அப்படின்றதுனால சொல்றாங்க. அதுக்கு ஒரு சொல் வழக்கு சொல்றாங்க என்ன அப்படின்னா தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே அப்படிங்கிற சொல் வழக்கையும் எடுத்துரைக்கிறாங்க. தமிழ் மரபும் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு இணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றது. நம்மளுடைய மரபுல வந்து தண்ணீரும் சரி நீராடலும் சரி வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டதா இருக்கு. நம்ம வாழ்க்கையோட கலந்ததா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் தோ பரமசிவன் கூறியிருக்கார். அவர் குளித்தல் என்று சொல்லை குறித்து கூறும் கருத்துக்கள் நமக்கு புதிய சிந்தனைகளை தருகிறது. குளித்தல் குளித்தல்னா எனக்கு நம்ம தினம் குளிக்கிறோம்யா அதை பத்தி அவர் என்ன கருத்து சொல்றாரு அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு புதிய சிந்தனைகளை தூண்டக்கூடிய கருத்தா இருக்கு அப்படின்றத எடுத்து வைக்கிறாங்க. குளித்தல் என்ற சொல்லுக்கு உணவினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள். குளித்தல் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிருக்கோம் உடம்பு கிளீன் பண்ணணும் இல்லைன்னா அழுக்க நம்மள்ட இருந்து வெளியேற்றணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா. ஆனா அது கிடையாது பொருள் அப்படின்றாங்க. சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருளாகும். அதனுடைய பொருள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சூரிய வெப்பத்தாலையும் சரி உடல் உழைப்பாலையும் வெப்பமடைந்த உடலை வந்து குளிர வைக்கணும் அப்படிங்கிறது தான் குளித்தல் அப்படின்னு சொல்றாங்க. குளிர்த்தல் என்பதே குளித்தல் என்று ஆயிற்று. இது வந்து ஒண்ணு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குளிர்த்தல் அப்படிவாங்க. அந்த குளிர்த்தல் என்பதுதான் வந்து குளித்தலா மாறியது அப்படின்றாங்க. உள்ள குளிர குடைந்து நீராடி என்கிறார் ஆண்டார். தெய்வ சிலைகளை குளித்து வைப்பதை திருமந்திரம் ஆடல் என்றும் கூறுவர். சிலைகளை வந்து நீரால குளித்து வைக்கிறதுக்கு பேரை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா திருமந்திரம் ஆடல் அப்படின்னு சொல்றாங்க. சிற்றிலக்கியமாகிய பிள்ளை தமிழில் நீராடல் பருவம் என்று ஒரு பருவம் உண்டு. சிற்றிலக்கியங்கள் இருக்கு அதுல வந்து பிள்ளை தமிழ் அப்படிங்கிற இலக்கியத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா நீராடல் பருவத்தை பத்தியும் சொல்றாங்க.
நாட்டுப்புற தெய்வ கோவில்களில் சாமியாடிகளுக்கு மஞ்சள் நீர் கொடுத்து அருந்த செய்வதும் நீராட்டுவதும் இப்போது நடைமுறையில் உள்ளது. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாட்டுப்புற கோவில்கள்லாம் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய தெய்வ கோவில்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சாமியாடிகள் அந்த சாமிகள் வந்து ஆடிக்கிட்டே குறி சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாமியாடிகளை கொடுத்து மஞ்சள் நீர் கொடுத்து அருந்த செய்வதும் அவங்களை குடிக்க வைக்கவும் சரி, அவங்க மேல தண்ணி ஊற்றுவாங்க. பொதுவாக வந்து நீங்க கோவில் திருவிழா திருவிழாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலுக்கு போறவங்களுக்கு வந்து அந்த பூமிக்கு போறவங்களுக்குலாம் வந்து மேல வந்து தண்ணி ஊற்றி அனுப்புறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன சொல்றோம்னா நீராட்டுதல் அப்படின்றாங்க. நீராட்டுவதும் இப்போதும் நடைமுறையில் உள்ளது. இது வந்து இப்போவுமே நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு செயல். திருமணம் முடிந்த பின் அதன் தொடர்ச்சியால் கடலாடுதல் என்பதை மேற்கொள்ளும் வழக்கமும் தமிழருக்கு நிகழ்கின்றது. அதே மாதிரி திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதன் தொடர்ச்சியா வந்து கடலாடுதல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியும் வந்து தமிழகத்துல இப்பவும் வழக்கமா இருக்கு அப்படின்றாங்க. இறப்பு சடங்கிலும் உடலை நீராட்டுவதற்காக நீர்மாலை எடுத்து வருதல் என்பது நடைமுறை வைத்துள்ளது. நம்ம வந்து இப்பவுமே வந்து இறப்பு சடங்குகள் எல்லாம் பார்த்தோம்னா, அந்த இறந்த உடலை வந்து குளிக்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, நீர்மாலைன்னு சொல்லிட்டு உறவினர்கள்லாம் தண்ணீர் எடுத்துட்டு வந்து அந்த இறந்த உடலுக்கு வந்து தண்ணீர் ஊற்றி குளிக்க வைக்கிறாங்க இல்லையா, அதுவும் இப்போது நடைமுறையிலும் உள்ளது. அம்மை நோய் கண்டவர்கள் குணமடைந்த பின் தலைக்கு தண்ணீர் ஊற்றி ஆகிவிட்டதா என்று கேட்பது வழக்கம். அதே மாதிரி அம்மை போட்டுருக்கையா இருக்காது அப்படின்னா என்ன கேட்பாங்க, முதல்ல வீட்டுல அம்மை போட்டுருக்கா தண்ணி ஊற்றியாச்சா அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா, அந்த வழக்கமும் இப்ப இருக்கு. ஏன்னா அம்மைங்கிறது அந்த வெப்பத்தை வந்து குளிர்விக்கிறதுக்காக தலைக்கு தண்ணீர் ஊற்றுறதுதான் வந்து அங்க குறிப்பிட்டு கேட்கிறாங்க. சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் வாரந்தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதை தமிழர்கள் மரபாகவே வைத்திருந்தனர். சனி நீராடு என்பது அவ்வையும் வாக்கு. 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி முன்னோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு தடவை வந்து தலைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. அது வந்து நம்மளுடைய தமிழர் மரபாகவே வச்சிருந்தாங்க. இதுக்கு வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, சனி நீராடு அப்படின்னு சொல்றாங்க. அதிகாலையில் வேளாண் நிலத்திற்கு உழைத்து செல்வோர் நீராகாரம் குடிப்பார்கள். வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு அன்பாக வரவேற்ற பின் அடையாளமாக நீரே வழங்கப்படுகிறது. அதே மாதிரி அதிகாலையில் வேளாண்மை விவசாயத்துக்கு போகக்கூடியவர்களோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, களை எழுந்திரிச்சவங்க நம்ம மாதிரி டீ காஃபி எல்லாம் குடிக்க மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முத நாள் இருந்த சாதத்துடைய தண்ணீருக்குள்ள நீராகாரம், அந்த நீராகாரத்தை அறிஞ்சிக்கிட்டுதான் வந்து அவங்க தொடங்கி சமூகம் வரை அனைத்திலும் தண்ணீர் முதன்மை பங்காற்றுகிறது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதனால தமிழக மக்களோட குடும்பத்துல குடும்பத்துல தொடங்கி சமூகம் வரைக்கும் எல்லாத்திலையுமே தண்ணீர் தான் முதன்மை பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு முகிலன் பேசி தன்னுடைய உரைய முடிக்கிறார். அடுத்ததாக இன்றைய வாழ்வில் தண்ணீர். இன்றைய வாழ்வில் தண்ணீர் அப்படின்றத பத்தி மெர்சின்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லோருக்கும் இனிய வாழ்க்கை. அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்தோங்கிய இன்றைய வாழ்வில் தண்ணீரின் நிலை குறித்து ஆய்வு செய்ய வேண்டியது இன்றியமையாகும். அதாவது நிறைய அறிவியல் தொழில்நுட்பம் அறிவியல் வந்து நிறைய வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த பாடப்பட்டத்தை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தண்ணீருடைய நிலையை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி ஆய்வுகள் செய்யணும் அப்படின்றாங்க. உலகம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் உருவாக தொடங்கிவிட்டது. அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகளில் நிலத்தடி நீர்வளம் குறைந்து வருகின்றது. அதாவது உலகம் ஃபுல்லாவே வந்து தண்ணீர் பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாங்க. அதாவது அந்த காலத்துல எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அடி தோன்றின உடனே நீர் வந்து வர ஆரம்பிச்சது நிலத்தடி நீர். ஆனா இப்பெல்லாம் வந்து எவ்வளவு ஆழ போனாலும் வந்து தண்ணீர் வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்றாங்க. அதுதான் வந்து என்ன சொல்றோம்னா தண்ணீர் பஞ்சம் அப்படின்றது. இப்ப இந்த தண்ணீர் பஞ்சம் வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த நிலத்தடி நீர்வளம் வந்து அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகளில் நிலத்தடி நீர்வளம் வந்து என்ன ஆகிட்டே போகுது அப்படின்னா குறைந்து கொண்டே போகிறது அப்படின்றாங்க. குறிப்பா எங்க பார்த்தோம்னா, குறிப்பாக நமது நாட்டில் ராஜஸ்தான் மாநிலத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பே 700 அடி வரை ஆழ்குழாய்கள் இறக்கியும் நீர் கிட்டவில்லை. அதாவது ராஜஸ்தான் போய் மாநிலத்துல பார்த்தோம் அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 700 அடி ஆழம் வரைக்கும் ஆழ
கூட நீர் கிடைக்கல அப்படின்றாங்க. சில நகரங்களிலும் கூட நிலத்தடி நீர் குறைந்து வருகின்றது. சின்ன சின்ன நகரங்களிலையும் பார்த்தாலும் நிலத்தடி நீர் வந்து பறிச்சுட்டே வருது. கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை மக்களுக்கு பெரும் வாழ்க்கையில் நெருக்கடியாக உள்ளது. அதுலயும் குறிப்பா இந்த கோடை காலத்தில வந்து தண்ணீர் பற்றாக்குறை வந்து ரொம்பவும் பெரிய நெருக்கடியா மக்களுக்கு மாறி இருக்குது அப்படின்றாங்க. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. தண்ணி இல்லைன்னா அந்த இடம் எல்லாம் எப்படி வறண்டு போகுது அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. வெப்பம் அதிகமாகும் போது கோடை காலங்கள்ல தண்ணீர் பஞ்சத்தினால இவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்றாங்க. உலக சுகாதார நிறுவனம் உலகம் விரைவில் குடிநீருக்கான கடும் சிக்கலை எதிர்கொள்ளும் என எச்சரிக்கிறது. நம்ம உலக சுகாதார நிறுவனம் கூட என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகம் வந்து விரைவிலேயே வந்து குடிநீருக்கான கடும் சிக்கலத்தை வந்து சிக்கலை வந்து எதிர்கொள்ள வேண்டிய நிலை வரப்போகுது அப்படின்றாங்க. குடிநீரை விலை கொடுத்து வாங்கும் அவ்வளவு தொடரும் நிலையை மாற்றி அமைக்க திட்டமிட வேண்டியது உடனடி தேவையாகும். இப்ப எல்லாமே வந்து என்ன பண்றோம், தண்ணி வந்து கேன் வாட்டர் வாங்கி பயன்படுத்துறோம் இல்லையா. அப்ப அந்த நிலையை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு ஏதாவது திட்டமிடணும் அப்படின்றாங்க. ஆண்டுதோறும் பெய்கிற மழை பொழிவை ஆற்றுநிலையில் பயன்படுத்தும் செயல் திட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். வருஷம் வருஷம் வரக்கூடிய இந்த மழை பொழிவு இருக்கு இல்லையா, அந்த மழை பொழிவை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றாங்க. அதை தேக்கி வைத்து பயன்படுத்தணும் அப்படின்றாங்க. அறிவியல் அணுகுமுறையில் மழை நீரை தேக்கி வைத்து பாசனத்திற்கு பயன்படுத்த ஊதோறும் ஏரிகளை உருவாக்கின நம்புவோம். அந்த காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அறிவியல் முறையை வந்து இந்த நீர்களை எல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக பாசனத்தை பயன்படுத்தினாங்க. பாசனங்கள் மூலமா என்ன பண்ணாங்க, ஏரிகள் எல்லாம் உருவாக்கி அதில் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அவற்றை தூர்வாரி முறையாக பராமரிப்பு பணிகளை செய்ய வேண்டும். அந்த ஏரிகளை மட்டும் நம்ம அமைக்க பார்த்தாது, அந்த ஏரிகளை என்ன பண்ணணும், தூர்வாரி முறையா வந்து பராமரிப்பு பணிகளை நம்ம மேற்கொள்ளணும். இதை ஒரு மக்கள் இயக்கமாக மழைக்காலத்திற்கு முன்பே செய்ய வேண்டும். இதை தனிப்பட்ட மனிதராக செய்யணும்னா, ஒரு மக்கள் இயக்கமாகவே வந்து மழைக்காலத்திற்கு முன்னாலே வந்து நம்ம இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா, மழைக்காலங்களில் வரக்கூடிய நீர்கள் வந்து அந்த ஏரிகளில் நம்மளால சேகரித்து வைக்க முடியும். இயற்கை நமக்கு தரும் தண்ணீர் கொடையை திட்டமிட்டு பயன்படுத்துவதே நீர் தட்டுப்பாட்டை எதிர்ப்பதும் சிறந்த வழியாகும். அதாவது இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த மழை அப்படிங்கிறது வச்சு நம்ம அந்த தண்ணீரை திட்டமிட்டு பயன்படுத்தி சேகரிச்சோம் அப்படின்னாலே நம்ம வந்து இயற்கையில எதிர்கொள்ளக்கூடிய எல்லா இதையும் சமாளிக்க முடியும், நீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள முடியும் அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லி இவங்க தன்னுடைய மெர்சி தன்னுடைய உரைய முடிக்கிறாங்க. அறங்கத்தலைவர் மூன்று கருத்தாளர்களின் கருத்துக்களையும் இன்றைய சமூக சூழ்நிலைகளையும் இணைத்து சிந்திக்க வேண்டியது நமது கடமை. அவங்க மூணு பேருமே என்ன சொன்னாங்க அப்படின்றத சிந்திக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. உலகின் பல்லுயிர் பாதுகாப்பிற்கு அடிப்படை தேவையாக உள்ள தண்ணீரை பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும். பல்லுயிர் பாதுகாப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுடைய பாதுகாப்புக்கும் அவசியமான தண்ணீரை வந்து பாதுகாத்து பயன்படுத்தணும். அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, இப்போ நம்ம சாதாரணமாக பயன்படுத்தும் போது அதிக அளவில் நீரை பயன்படுத்தக்கூடாது. எங்கேயாவது தண்ணீர் வீணாகுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த தண்ணீர் வீணாகாம அந்த இதை வந்து அடையணும். அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நம்ம செய்யும் போது நீரை பாதுகாக்கணும். நமது முன்னோர்கள் கட்டுப்படுத்த மரபார்ந்த அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டும். குளம் ஏரி கால்வாய் கிணறு போன்ற நீர்நிலைகளின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் உருவாக்குதல் வேண்டும். மக்கள்கிட்ட எந்தெந்த வகைகள் எல்லாம் நீரை சேகரிக்கலாம் அப்படின்னா, குளம் கால்வாய் கூவம் தேனி சுனை கம்மாய் கட்டுக்கிணறு கடல் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து நீரை சேகரித்து வைக்கலாம், நீரை வந்து சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு வந்து நீர்நிலைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றாங்க. பணம் கொடுத்தால் உணவை நினைத்து வாங்கிவிடலாம் என்னும் மேலோட்டமான கருத்தோட்டத்தை மாற்றிக்கொள்வோம். உணவு உற்பத்திக்கு அடிப்படை நீர், அது மட்டுமன்றி நீரே உணவாகவும் இருக்கிறது என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருந்தனர். துப்பாக்கி துப்பாயை துப்பாக்கி துப்பாக்கி துப்பாயை தூக்கும் மழை என்று திருவள்ளுவர் கூறியுள்ளதை கருத்தில் கொண்டு செய்கொள்வோம். அடுத்த உலகப் போர் ஒன்று உருவானால் அது தண்ணீருக்காகத்தான் உருவாகும் என்னும் நிலைமைக்கும் முடிவுரை எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அரங்கத்தலைவர் சொல்றாரு. அதாவது அடுத்த உலகப் போர் வந்துச்சு அப்படின்னா அது தண்ணீருக்கான உலகப் போராதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா அது தண்ணீருக்குன்றத நம்ம முடிவுரை எழுதுவோம் சொல்லி அரங்கத்தலைவர் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். இப்ப இதுல வந்து இன்னும் என்னென்னதான் பார்க்க போறோம்னா,
ஒருவித ஒட்டும் களிமண்ணில் புதிய பாறைகளை பூசி இரண்டையும் ஒட்டிக் கொள்ளும் விதமாக செய்யணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பாறைக்கு அது இறங்குது அப்படின்னா அது மேலே இன்னொரு பாறையையும் வச்சு அந்த ரெண்டு பாறையையும் ஒட்டிக்கக்கூடிய ஒரு களிமண்ணை வந்து அந்த புதிய பாறையை வச்சு ஒட்டுறாங்க. ரெண்டையும் ஒட்டிக் கொள்ளும் விதமாக செஞ்சாங்க. இதுதான் கல்லறையை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம். இதுதான் வந்து கல்லறை கட்டுறதுக்காக அவங்க ஆரம்பித்த தொழில்நுட்பம் அப்படின்றாங்க. அடுத்து யார் இவர் அப்படின்னு தெரியுதா? இவர் தான் வந்து சர் ஆர்தர் பாட்டன் அப்படின்றது. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கௌலீஸ்வரம் அணையை கட்டினது. பார்க்கலாமா, இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சர் ஆர்தர் பாட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் கல்லறையை பல ஆண்டு காலம் ஆராய்ந்தார். இவரை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சர் ஆர்தர் பாட்டன் அப்படின்றத பத்தி சொல்றாங்க. இவர் யார் அப்படின்னா, இவர் ஒரு ஆங்கில பொறியியலாளர். இவர் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து கல்லறையை பற்றி ஆராய்ச்சி செய்தார். கல்லறை பல கால மனப்பெயராகி நீரோட்டம் தடைப்பட்டது. ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை குன்றியது. இந்த சூழலில் 1729 காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் சர் ஆர்தர் பாட்டன் நியமிக்கப்பட்டார். அதாவது கல்லறை வந்து பல காலமா வந்து மனப்பேராகி நீரோட்டம் போகாம அப்படியே தடைப்பட்டிருந்துச்சு. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, தஞ்சை மாவட்டத்தை தொடர்ச்சியா வந்து வெள்ளத்தாலும் வறட்சியாலும் அவங்களுடைய வளங்கள் வெள்ளம் கொண்டு வந்து தண்ணி அடிச்சுட்டே போறதுனால அங்க வளமை குன்றியது. இந்த சூழல்ல தான் என் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஆங்கிலேய அரசால வந்து சர் ஆர்தர் பாட்டனை வந்து அங்க காவிரி பாசன பகுதிக்காக இவரை அனுப்புறாங்க பொறுப்பாளர். இவர்தான் பயனற்று இருந்த கல்லறையை சிறு சிறு பகுதிகளாய் பிரித்து மணல் போக்கிகளை அமைத்தார். அப்போது கல்லறைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்த அவர் பழந்தமிழரின் அணைக்கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் உலகுக்கு எடுத்து கூறினார். கல்லறைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரையும் சூட்டினார். அப்பதான் வந்து இவர் இந்த ஆராய்ச்சி பண்ணும்போதுதான் அந்த காலத்துல வந்து கல்லறையை எப்படி எல்லாம் கட்டினாங்க அப்படின்னு தொழில்நுட்பத்தை இவர் தெரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த கல்லறைக்கு என்ன பேர் தெரிவித்தார் அப்படின்னா, கிராண்ட் அணைக்கட் அப்படின்ற பெயரையும் கொடுத்தார். மேலும் கல்லறையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் 1873 ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே கௌலீஸ்வரம் அணையை கட்டினார். இந்த உத்திகளை வச்சு கண்டுபிடிச்சுனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 1773 ஆண்டுல கோதாவரியின் ஆட்சியை அருகே இந்த கௌலீஸ்வரம் அப்படிங்கிற அணைய கட்டினார். இதுதான் கௌலீஸ்வரம் அணை. அடுத்தது திக்கோம்ல அடுத்து என்ன அப்படின்னா, சோழர் காலம். சோழர் காலத்துல கட்டப்பட்டதுதான் வந்துட்டு நம்ம கல்லறைகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோழர் காலத்துல இன்னும் கட்டப்பட்ட வேற என்னென்ன நீர்நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, வீராணங்கொடி அணைக்கரை அப்படிங்கிறதெல்லாம் வந்து வீராணங்கொடி கடலூர் மாவட்டத்திலையும் அணைக்கரை வந்து தஞ்சை மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய நீர்நிலைகள். இதுல வந்து சோழர் கால குமிழி தும்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து குமிழி தும்பு அப்படின்றது. மழைக்காலங்களில் ஏறி இறங்கும் போது நீதிபதி வளர்வரான ஒருவர் தண்ணீருக்குள் சென்று கழிவுப்பத்தை அடைந்து குமிழி தும்பை மேலே தூக்குவார். நீச்சல் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், தண்ணீர் கட்டில போய் அந்த குமிழி தும்பை தூக்கத்துலையா அதை கீழே இருந்து மேலே தூக்குவாங்க. அப்படி தூக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, கழிவுப்பத்தை அடைந்து குமிழி தும்பை மேலே தூக்குவார். அடியில் இரண்டு துளைகள் காணப்படும். மேலே இருக்கும் நீரோடி துளையிலிருந்து நீர் வெளியேறும். கீழே உள்ள சேரோடி துளையிலிருந்து நீர் சுழன்று சேர்த்துடன் வெளியேறும். இதனால் தூர்வார வேண்டிய அவசியம் இது. இதுல வந்து ரெண்டு துளை இருக்கும். ஒரு துளை வழியா வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீர் வெளியே வரும். இன்னொரு துளை வழியா சேரோட நீரும் சேர்ந்து வரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சேரும் உதுவாரும் போது தூர்வார வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாமே வந்து சோழர் காலங்களில் கட்டப்பட்ட அணைக்கட்டுகள்ல காணப்படக்கூடியது. இதுதான் வந்து வீராணகிரி. சோழர் கால அணைக்கட்டுகள்ல ஒன்றான வீராணகிரி. வீராணகிரின்றது வந்து அதிக அளவில் நீரை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு ஏரி. அடுத்ததான் யார் பார்க்கலாம் அப்படின்னா, ஜான் ட்வெனி பிட் அப்படிங்கிறது. இவர் யாருன்னா, முல்லை பெரியார் அணையை கட்டியவர். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல்
திருப்பூர்கள், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகியவற்றில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பெனிங்கு. இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்துட்டு நீருக்காக அணைக்கட்டை கட்டியவர் யார் அப்படின்னா, இந்த முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் தான் யாருன்னா நம்ம ஜான் பெனிங்கு அப்படின்றது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வைகை வடிநில பரப்பில் மழை பொய்த்து பஞ்சம் ஏற்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழையில் பெரியாற்றில் ஓடி வீணாக கடலை கலப்பதை அறிந்த இவர் அங்கு ஒரு அணை கட்ட முடிவு செய்தார். கட்டுமானத்தின் போது இடையில் கூடுதல் நிதி ஒதுக்க ஆங்கிலேய அரசு மறுத்த போது தனது சொத்துக்களை விற்று அணையை கட்டி முடித்தார். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அப்பகுதி மக்கள் தம் குழந்தைகளுக்கு பெனிங்க் என பெயர் சூட்டும் வழக்கம் இன்றும் உள்ளது. இவர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து மழை நீர் வந்து வேஸ்டா வந்து அதெல்லாம் எங்க போய் காட்டுது அப்படின்னா கடல்ல கலக்குறது அப்படின்றத அவரு கண்டுபிடிச்சாரு. அதனால என்ன பண்றாரு வந்து பஞ்சம் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த நீரை வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா அணைக்கட்டுகளாக தேக்கி வச்சோம் அப்படின்னா பயன்படுறோம்னு சொல்லிட்டு இவரு ஆங்கிலேய அரசு கேட்கும் போது ஆங்கிலேய அரசு வந்து மறுக்குது. ஆனால் இவர் என்ன பண்றாரு தன்னுடைய சொத்து விட்டு இந்த அணைக்கட்டை கட்டி முடிக்கிறார். அந்த வகையில அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாதான் அந்த மக்கள் வந்து இன்னைக்கும் தங்களுடைய குழந்தைகள் வந்து ஜான் பெனிங்க் அப்படிங்கிற பேரை வந்து வழங்கக்கூடிய வழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து இந்த முல்லை பெரியாறு அணை. தெரிந்து தெரிவோம் அப்படின்னு சொல்லி இன்னும் வேற என்னென்ன தமிழகத்துல நீர்நிலை பேரவர்களுக்கு விளக்கங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அகழி அப்படின்னா கோட்டையின் குணத்தை அகழ்ந்தமைக்கப்பட்ட நீராறு. இது வந்து அந்த காலங்களில் கோட்டைகளுக்குள்ள இருக்கக்கூடிய நீராறு. அருவி மழை புகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிக்கிறது. மழை புகத்துல இருந்து வரக்கூடிய நீரை வந்து அருவின்னு சொல்றோம். ஆழை கிணறு கடல் அருகே தோன்றி கட்டிய கிணறு. கடலுக்கு பக்கத்துல கட்டி இருப்பாங்களே பழந்துண்டியெல்லாம் இருப்பாங்க அது ஆழை கிணறு. ஆறு இரு கரைகளுக்கு இடையே ஓடும் நீர்பரப்பு. இரண்டு கரைகளுக்கு இடையே ஓடக்கூடிய ரெண்டு கரைக்கு இடையே ஓடுறதை வந்து ஆறுன்னு சொல்லுவோம். இளஞ்சி பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நீர்த்தேக்கத்தை தான் வந்து இளஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். உரைக்கிணறு மணற்பாங்கானையிலிருந்து தோண்டி சுடுங்கும் வளையமிட்ட கிணறு. சுடுங்கி வளம் போட்டு வச்சிருக்கக்கூடிய கிணறு தான் வந்து உரைக்கிணறுன்னு சொல்லுவோம். ஊருணி அப்படின்னா மக்கள் பருகக்கூடிய நீர்நிலை. ஊற்று அடியிலிருந்து நீர் ஊறுது. அடியிலிருந்து நீர் ஊறி வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஊற்று. ஏரி வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். நான் பார்த்தோம்லையே நீரான வீரான ஏரியெல்லாம் பார்த்தோம்னா அதுதான் வந்து நீர்த்தேக்கம். கட்டுக்கிணறு சரி நிலத்தில் தோன்றி கரும் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு. சுத்தி கிணறு கட்டியிருப்பாங்களே அதுதான் வந்து சொல்லுவோம். கடல் அலைகளை போட்ட புற்றுநோய் பெருமரப்பு. கண்மாய் இது கண்மாய் பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர். குண்டல் சிறியதாக அமைந்த குளிக்கும் நீர்நிலை. குன்றில் குளிப்பதற்கு ஏற்ற சிறு குளம். குமிழி ஊற்று அடிநிலத்து நீர் நிலப்பட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று. அடிநிலத்தில் இருக்கக்கூடிய நீர் வந்து நில மட்டத்துக்கு வரக்கூடிய கொப்பளித்து வரக்கூடிய நீர் தான் குமிழி ஊற்று அப்படின்னாங்க. பூவல் உவர்மண்டலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. கேணி அகலமும் ஆழமும் உள்ள பெரும் கிணறு. புனர்குளம் நீர் வளர்ப்பு மழையின்றி மழையிலேயே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை. குட்டை கிணறு கமலை நீர்ப்பாய்ச்சல் அமைப்புள்ள நீர். இது எல்லாம் வந்து நீர்நிலைகளில் மற்ற பெயர்கள் எந்தெந்த இடங்கள் என்னென்ன வகைகள் எல்லாம் நீர்நிலைகள் இருக்கு அப்படின்றாங்க. நன்றி நாடகங்களில்